ஸோ கடைசியாக நான் வெளியிட்டிருந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பற்றி சஜஷன் கேட்டிருந்தேன். அதுவும் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்களையும் வந்து அதில் நீங்கள் பதிவிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் வந்து ஒரு சில நண்பர்கள் மற்றும் தோழிகள் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, மிக மனமகிழ்ச்சி அறிக்கிறது. அதில் ஒரு சிலருக்கு நாங்கள் வந்து நன்றி தெரிவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஐஸ்வர்யா எஸ்தர் மற்றும் வந்து சூர்யா, செந்தில்குமார், ரகுபதி, சுந்தரி அவங்களுக்குலாம் நான் வந்து நன்றி தெரிவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அது மட்டும் இல்லாமல் செந்தில்குமார், நீங்கள் வந்து மோட்டோ ரிவ்யூ பண்ணலாமே ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக பண்ணலாம் ப்ரோ. ஏன்னா வந்து மோட்டோ ரிவ்யூ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக ஷெடியூல் பண்ணி செய்ய வேண்டிய விஷயம் அது. ஸோ நீங்கள் கேட்டதால அதை கன்சிடர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நான் வந்து மோட்டோ ரிவ்யூ சம்மந்தமான வீடியோ போடுறேன், சரிங்களா? ஸோ அப்புறம் வந்து சூர்யா வந்து கேட்டிருக்காரு, சேல்ஸ் ஐடியா இருந்தால் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆட்டிடியூட் பற்றி சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு சூர்யா. ஸோ சூர்யா கேட்ட ரெண்டு கேள்வியுமே வந்து என்னன்னா சேல்ஸ் ஐடியா ஒன்று கேட்டிருக்காரு, ஆட்டிடியூட் பற்றி கேட்டிருக்காரு. ஆட்டிடியூட் அப்படிங்கிறது ஒரு பெரிய டாபிக், அது உடனே பேச முடிக்க முடியாது. அதனால வந்து நம்மளோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் அனலைசிங் சேனல் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட ஃபோக்கஸு. ஸோ நீங்கள் ஆட்டிடியூட் பற்றி கேட்டதால கண்டிப்பாக அதை பற்றி நான் ஒரு அழகாக விளக்கமான ஒரு வீடியோ நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக போடுறேன். அப்புறம் வந்து நீங்கள் கேட்ட சேல்ஸ் ஐடியா, சரிங்களா? சேல்ஸ் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. அது சம்மந்தமாக மெயினாக பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டேன். ஏன்னா நான் அதில் எனக்கு ஹேவ் அ ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது அதில். ஸோ இந்த சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகள், 20 ஆண்டுகள், 30 ஆண்டுகள், 40 ஆண்டுகள், 50 ஆண்டுகள் என்று பல ஆண்டுகள் வந்து உழைச்ச சீனியர்ஸ் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஸோ நான் அவங்களோட கம்பேர் பண்ணும்போது வந்து புள்ளியிலையும் புள்ளி, மைக்ரோ லெவலில் இருக்கக்கூடிய ஒரு புள்ளி தான் நான். பட் இருந்தாலும் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு குட்டி அனுபவத்தை கண்டிப்பாக நான் வந்து ஒரு ஐடியாவாக உங்களுக்கு நான் கொடுக்க ஆசைப்பட்றேன். விருப்பப்படுறவங்க அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இது என்னுடைய அனுபவம் மட்டும்தான். ஸோ சீனியராக இருக்கிறவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா இதை விட கடல் அளவில் கொண்டு வந்து கொடுத்துவாங்க. பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோவில் கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நான் கொடுத்துட்ருக்கிறேன். ஏன்னா சேல்ஸ் ஐடியா அப்படிங்கிறது வந்து ஒரு ஷெடியூல் பண்ணியிருக்கேன் நான், அதாவது ஒரு நோட் பேட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதில் நான் ஒரு ஒரு விஷயமா சொல்கிறேன், இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா பாருங்கள். அப்படி பண்ணல அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் அதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய சேல்ஸ் டெவலப் ஆகும். நீங்கள் என்ன ப்ராடக்ட் கொடுக்குறீங்களோ அது நல்லா பக்காவாக கொண்டு மார்க்கெட்டில் ரீச் பண்ண முடியும், உங்கள் பிஸ்னஸை நீங்கள் பெரிய லெவலில் ரீச் பண்ண முடியும், சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சேல்ஸ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு டெக்னீஷியன், ஒரு தொழில்துறை சார்ந்த ஒரு வேலை செய்கிறாங்களோ இல்லை ஏதோ ஒரு வேலையை வந்து ஒரு சம்பளத்துக்கு ஒருத்தவங்க வேலை செய்கிறாங்க அப்படின்னா அது ஒரு சாதாரண விஷயம் தாங்க, அது எல்லாருமே செஞ்சிடலாம். இன்னொரு விஷயம், ஒரு பொருளை வந்து எடுத்து இங்கே வைக்கிறதுக்கும் இன்னொரு பொருளை இன்னொரு இடத்துலேருந்து எடுத்து வைக்கிறதுக்கும் ஒரு ஒரு குறிப்பிட்ட பணத்தை கொடுத்துட்டு இந்த வேலையை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்தந்த வேலைக்கான உழைப்பும் கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. ஆனால் சேல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சைக்காலஜி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் சார். என்ன ரீசன் அப்படின்னா ஒரு சேல்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் கண்ணை மூடிட்டு ஒரு பொருளை கையில் வச்சுருந்தீங்கன்னா யாரும் வந்து வாங்கிக்க மாட்டாங்க, கண்டிப்பாக வாங்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வாங்கக்கூடிய அந்த எண்ணத்தை நீங்கள் தூண்டுதலை ஏற்படுத்தி ஒரு விஷயம், சரிங்களா? அந்த எண்ணத்தை தூண்டுதலை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் அந்த பொருள் அவங்களுக்கு தேவையானதாக இருக்கணும். அதுவும் இல்லாமல் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற விதம் சரியான முறையில் அமைஞ்சிருந்தால் கண்டிப்பாக அந்த பொருளை வந்து உங்ககிட்ட அவங்க வாங்கிப்பாங்க. ஸோ அதனால் சேல்ஸ் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதை பற்றி இன்னும் ப்ரீஃப் டெஃபினேஷன் நான் கண்டிப்பாக தரேன். ஸோ நிறைய லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன், அதில் ஒரு ஒரு விஷயமா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவில் இன்கேஸ் ஆஃப் என்னால் கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுறேன், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா சேல்ஸ் பண்ணுறதுக்கு கான்ஃபிடென்ஸ், அதாவது உறுதியான மனநிலை. ஃபஸ்ட்டு சேல்ஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் செல்ஃபாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் ஓகே, இல்லை நீங்கள் வந்து இன்னொரு கம்பெனிலையோ ஏதோ ஒரு இடத்துல ஒர்க் பண்ணி ஒரு சேல்ஸ் பண்ணாலும் சரி தான், உங்கள் மேலே ஃபஸ்ட்டு நீங்கள் 100% கான்ஃபிடென்ட்டாக இருக்கணுங்க. அப்போ தான் கண்டிப்பாக நீங்கள் வந்து சேல்ஸில் டெவலப் ஆக முடியும். என்ன காரணம் அப்படின்னா சேல்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஒரு முதலாளி வேற ஒருத்தவங்களாக இருந்து நீங்கள் தொழிலாளியாக இருந்தாலும் சரி, நீங்கள் முதலாளியாக இருந்தாலும் சரி, வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பொருளை கொண்டு போய் சேர்க்குற இடத்துல நீங்கள் தான் முதலாளி மாதிரி, சரிங்களா? அப்போ நீங்கள் உங்களுடைய பொருளை எடுத்து இன்னொருத்தவங்களை கொடுக்கும்போது, விற்கும்போது அல்லது சஜஸ்ட் பண்ணும்போது எப்படி பண்ணுவீங்க அப்படிங்கிறது தாங்க அந்த விஷயமே. அதனால் ஃபஸ்ட்டு தேவைப்பட வேண்டியது கான்ஃபிடென்ஸ், மன உறுதியோடு இருக்கணுங்க. இதை என்னால் டெஃபினட்டாக செய்ய முடியும், நிச்சயமாக என்னால் இந்த வேலையை செய்ய முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் இருக்குங்க, சரிங்களா? இன்னொரு விஷயம் என்னென்னா வகை வகையான தயாரிப்புகள். ஸோ சேல்ஸுங்கிறது நான் சொல்கிற ஐடியா வந்து எல்லா விதமான சேல்ஸுக்கும் பொருந்திருமா அப்படின்னு சிலருடைய கேள்வியாக இருக்கலாம். அதற்காக தான் இந்த இரண்டாவது டாபிக் வச்சுருக்கேன். சேல்ஸ் வந்து நிறைய வகையில் இருக்குது. நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எந்தெந்த வகையான சேல்ஸுக்கு பொருந்துதோ அவங்க அதை நீங்கள் பொருட்படுத்தி எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ இன்னொரு விஷயம் ப்ராடக்ட் நாலேஜ். ஸோ நீங்கள் என்ன பொருள் சம்மந்தமான சேல்ஸ் பண்ண போகிறீங்களோ அந்த பொருள்ஸ், அந்த ப்ராடக்டை பற்றிய முழு விவரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுங்க. அதனுடைய மூலப்பொருள் தயாரிப்புலேருந்து எங்கெங்கே இருக்குது, எப்படி இந்த பொருளை தயாரிச்சுட்டாங்க, இதை நம்ம எப்படி கொடுக்குறோம் மார்க்கெட்டில், இதனுடைய பயன்பாடுகள் என்ன, என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும் போது கண்ணை மூடிட்டு ஒரு பாக்ஸ் போல ஒரு பொருளை வச்சு எடுத்து இன்னொருத்தவங்க கொடுக்குறது சேல்ஸ் கிடையாது. நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்க, அவங்களுக்கு உங்கள்கிட்ட என்ன தேவை இருக்குது, நீங்கள் அவங்களோட என்ன தேவையை நீங்கள் பூர்த்தி பண்ணுறீங்க, இதுதான் சேல்ஸ். ஸோ இதுதான் ப்ராடக்ட் நாலேஜ். ப்ராடக்ட் நாலேஜுங்கிறது என்னென்னா நீங்கள் என்ன அவங்களுக்கு கொடுக்க போகிறீங்க, அவங்களோட தேவைக்கு நீங்கள் என்ன பூர்த்தி பண்ணுறீங்க, தட் இஸ் த மெயின் பாயிண்ட்டு, சரிங்களா? ஸோ அதுக்கு தான் ப்ராடக்ட் நாலேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருக்கேன். நீங்கள்
எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெண் நீங்க சேல் பண்ண போறீங்களா, அந்த பெண்ணோட ப்ரொடக்ஷன், அந்த பெண்ணோட மார்க்கெட் வேல்யூ எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும், டெஃபினட்டா தெரிஞ்சு வச்சுக்கணும். டாப் டு பாட்டம் அந்த பெண் எங்க தயாரிக்கப்படுது, எத்தனை வருஷமா மார்க்கெட்ல இருக்கு, நீங்க அதை எப்படி கொண்டு போய் சேர்க்குறீங்க அப்படிங்கிறது எல்லாமே ஷெட்யூல்டா இருக்கும். ஸோ அப்பதான் வந்து அந்த கஸ்டமருக்கு உங்க மேல ஒரு ட்ரஸ்ட் ஏற்படும், சரிங்களா. அடுத்த விஷயம் வந்து லவ் யுவர் ப்ராடக்ட். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்டுங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த பொருளை வேணாலும் விற்கலாங்க, அது எதா வேணா எடுத்துங்க, பழங்கள் எடுத்துங்க, ட்ரெஸ் எடுத்துக்கோங்க, கார் எடுத்துங்க, பஸ் எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்டீல் எடுத்துக்கோங்க, ஒரு செங்கல் எடுத்துக்கோங்க, சிமெண்ட் எடுத்துக்கோங்க, எனி ப்ராடக்ட், ஒரு ஒரு ஜுவல் ஐட்டம் எடுத்துக்கோங்க, ஒரு வாட்ச் எடுத்துக்கோங்க, ஒரு ஷூ எடுத்துக்கோங்க, ஒரு செப்பல் எடுத்துக்கோங்க, எனி ஒன், அந்த ப்ராடக்டை ஃபஸ்ட்டு நீங்கள் விரும்பணுங்க. லவ் யுவர் ப்ராடக்ட்னு அதுதான் அந்த டாப்பிக்கே வச்சேன். என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த அளவுக்கு அந்த பொருளை விரும்புகிறீங்களோ அப்போ அந்த அளவுக்கு அந்த பொருளை நீங்கள் ஆத்ம திருப்தியோடு ஒருத்தவங்களுக்கு கொடுப்பீங்க, சரிங்களா. அந்த விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஸோ அதனால் அந்த பொருளை ஃபஸ்ட்டு விரும்பி நீங்கள் சேல் பண்ண கற்றுக்கணும். ஸோ கண்ணை மூடிட்டு நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க, இதை பத்து பொருளை பத்து பொருள் கொடுத்துட்டாங்க, ஸோ இதை பத்து ஒரு சோப்பே கொடுக்குறாங்க, ஒரு பத்து சோப்பு கொடுத்து உங்கள்கிட்ட சேல் பண்ண சொல்கிறாங்க, பத்து சோப்பு விற்க வேண்டியதாக கிடமா, அது கிடையாதுங்க. இந்த பத்து சோப்பு என்னுடைய பொருள், இதை நான் கொண்டு போய் ஒரு பத்து பேருக்கு நான் இதை வந்து சர்வீஸ் பண்ண போகிறேன், அந்த மனநிலையில் அதை நீங்கள் சேல் பண்ணணும். ஸோ அந்த ப்ராடக்டை ரொம்பவே விரும்பணும் நீங்கள். ஸோ விரும்பி அந்த ப்ராடக்டை நீங்கள் கொடுக்க போனால் தான் மார்க்கெட்டில் அந்த பொருளுடைய கஸ்டமர் மீதான ஈர்ப்பை வந்து அதிகத்தை ஏற்படுத்தும், சரிங்களா. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மார்க்கெட்டில் உள்ள சிறந்த மற்றும் தயாரிப்புகள். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு பிராண்டு ஷூ வந்து சேல் பண்ணுறீங்க, சரிங்களா. அப்போ நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய பொருளுடைய தயாரிப்பு திறனை மட்டும், உங்களுடைய பொருளோட தயாரிப்பு தன்மையை மட்டும் நீங்கள் வச்சுட்டு ஒரு சேல்ஸுக்கு மார்க்கெட்டுக்கு போகக்கூடாது. நீங்கள் மார்க்கெட்டில் இறங்குறீங்க, ஒரு பொருளை வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க, அதாவது சந்தைப்படுத்துறீங்க அப்படின்னாலே, அதற்கு எதிரான இருக்கக்கூடிய பிராண்டுலையும் எந்த அளவுக்கு குவாலிட்டி கொடுத்துருக்காங்க, எந்த அளவுக்கு தயாரிச்சிருக்காங்க, அதில் என்னென்ன மூலப்பொருட்கள் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதான் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். ஏன்னா உங்களோட ப்ராடக்ட் அளவுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஆப்போசிட் ப்ராடக்ட்லையும் எந்த லெவலில் அதை மூலப்பொருட்களையும் எந்த அளவுக்கு தயாரிச்சிருக்காங்க, அதனுடைய மார்க்கெட் வேல்யூ என்ன, உங்கள் பொருள் அது எந்த லெவலில் பீட் பண்ணுது, உங்களோட ப்ராடக்டாக வந்து அந்த ப்ராடக்டை தாண்டி நீங்கள் வந்து பிச் பண்ணி ஒரு கஸ்டமர் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா, நீங்கள் எந்த லெவலுக்கு அந்த ப்ராடக்டோடைய தரம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் தான் உங்களோட ப்ராடக்டோட தரத்தை நீங்கள் அந்த ப்ராடக்ட் அளவுக்கு ஈக்குவலாக கொண்டு போய் சேர்க்க முடியுமாங்கிறத ஒரு அனலிஸ்டிக் ரிப்போர்ட்டாக கொண்டு வர முடியும். ஸோ இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இது, சரிங்களா. ஸோ அதனால் அதர் பிராண்டு நாலேஜ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கம்பாரிசன் நாலேஜ். ஸோ கம்பாரிசன் நாலேஜ் அப்படிங்கிறது என்னென்னா, உங்களுடைய ஒரு பொருளுடைய மற்ற தயாரிப்புகளை கம்பேர் பண்ணி பார்க்க தெரியணும். இன்னொரு எக்ஸாம்பிள், இப்போ நான் வாட்ச் நான் சேல் பண்ணுற ஆளாக இருக்கேன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு பிராண்ட் வாட்ச் நான் சேல்ஸ் பண்ணுறேன், அப்போ வந்து அதர் பிராண்டில் பெஸ்ட்டாக வந்து எந்தெந்த கம்பெனிஸ் வந்து வாட்ச் சேல் கூட பண்ணுறாங்க, எப்படிலாம் கொடுக்குறாங்கங்கிறத நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க தெரியணும். பட் அதை நீங்கள் போய் கஸ்டமர்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கஸ்டமர் கிட்ட கொண்டு போய் அந்த ப்ராடக்ட் இப்படி இருக்குது, எங்களோட ப்ராடக்ட் இப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு எந்தெந்த விஷயங்களில் நம்மளோட ப்ராடக்ட் பெனிஃபிட்டாக தெரியுதோ அதை நீங்கள் கொஞ்சம் உயர்த்தி பேசலாம். ஸோ அந்த இடத்த அதே ஒரு கன்சியூமர் வந்து இல்லைங்க, நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்க, இந்த பொருள் வந்து இந்த அளவுக்கு தரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதை நீங்கள் அக்னாலேஜ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஓகே சார், ஓகே மேடம், நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான், ஸோ எங்களுடைய பொருள் இருக்குது அவ்வளோதான். ஏன்னா மற்ற பொருளை தாழ்த்தி நம்மளுடைய பொருளை நம்ம உயர்த்தி விற்க வேண்டிய அவசியம் இல்லை. கம்பேர் பண்ணி பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய ப்ராடக்ட் நாலேஜ் டெவலப் பண்ணிக்கிறதுக்காக மட்டும்தான், சரிங்களா. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து, டோன்ட் மேக் சேல்ஸ், ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து ஒரு பொருளை வந்து விற்கணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் எப்போ ஒரு பொருளை விற்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்போலேருந்து நீங்கள் அந்த சேல்ஸில் தோக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா, இது வந்து நான் கற்றுக்கிட்டதுங்க. ஏன்னா எந்த பொருளையுமே சரிதான், நம்ம விற்கணும்னு நினைச்சோம்னாலே ஒரு பருக்கால கூட நவுறது அந்த விஷயம். நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுறீங்க, சர்வீஸ் பண்ணுறீங்க, கஸ்டமருக்கு ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு போய் கிஃப்டாக கொடுக்க போகிறீங்க அப்படின்னு நினச்சி கொடுக்கணும். சேல்ஸ் இந்த பொருளை யார் தள்ளாது, பத்து பேர் தள்ள கட்டணும்டா, கண்டிப்பாக அதை நீங்கள் விற்கவே முடியாது. டெஃபினட்டாக சொல்கிறேன், விற்கவே முடியாது. விற்காதீங்க, ஒரு பொருளை விற்காதீங்க, ப்ராடக்ட்டை கிஃப்டாக கொடுங்க, சர்வீஸ் பண்ணுங்கள், டைம் பார்க்காதீங்க, டேட் பார்க்காதீங்க. எப்போ எந்த டைமுக்கு எந்த கஸ்டமர் கேட்டாலும் போய் கஸ்டமர் பிளேஸ் போங்க, அட்டன் பண்ணுங்கள். எந்த ப்ராடக்ட் கேட்குறாங்களோ அதை பற்றி ஆத்ம திருப்தியோட ப்ராடக்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். தெரியலையா கற்றுக்கோங்க, கஸ்டமர் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாத சொன்னாரா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஆமாம் சார், என்னோடய ப்ராடக்ட்டில் இந்த விஷயம் நான் வந்து தெரிஞ்சிக்காம இருந்த தவறு தான், இதுக்கப்புறம் நான் அதை லேர்ன் பண்ணி நான் கற்றுக்குறேன். ஸோ அதை மாதிரி மெயின் திங், சேல்ஸ் பண்ண நினைக்காதீங்க, ஒரு பொருளை சர்வீஸ் பண்ணுறதுக்கு, கைடன்ஸ் பண்ணுறதுக்கு, சஜஸ்ட் பண்ணுறதுக்கு கற்றுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இது தொடர்ந்து இதை பற்றி பேசலாம். ஸோ சூர்யா, நீங்கள் வந்து சேல்ஸ் ஐடியா பற்றி கேட்டதால தான் இந்த டாபிக்ஸ் எடுத்து கொடுக்க ஆரம்பித்தேன். ஸோ சேல்ஸ்னு ஒரு தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே நான் வைக்கிறேன், சேல்ஸ் சம்மந்தமாக, பிஸ்னஸ் சம்மந்தமாக, மார்க்கெட்டிங் சம்மந்தமாக, இல்லை சிறு தொழில் சம்மந்தமான ஒரு டாப்பிக் வைக்கிறேன். அதில் அடுத்தடுத்த வீடியோஸ் நான் கண்டினியூவாக கொடுக்குறேன், யாருக்கு நீங்கள் அதை பயன்பட்டாலும் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இதில் இன்னும் டாபிக்ஸ் இருக்குது, தொடர்ந்து பேசலாம். ஏன்னா நான் இது ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கோம். அடுத்த வீடியோவில் இதனுடைய கண்டினியூட்டியை நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன், சரிங்களா? ஸோ இன்னொரு நல்ல தலைப்போடு உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த பிஸ்னஸ் ஐடியா சம்மந்தமாகவும் கண்டினியூவாக வீடியோ வந்துட்டுருக்கும். ஸோ இன்னொரு நல்ல தலைப்போடு உங்களை இன்னொரு நாள் சந்திப்பதற்கு பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்று உங்களிடம் இந்த விடைபெறுவது பிரபு நாகராஜன். பை பை.